அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். நம்முடைய தமிழகத்தில் அம்பா சமுத்திரம்னு ஒரு ஊர் இருக்கிறது. அதுக்கு பக்கத்தில் தான் திருவிடைமருதூர்னு கூட சொல்லுவாங்க. மருத மரங்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் மருத வனமாக இருந்து அதுவே ஊர் பெயராகவும் ஆகிவிட்டது. நந்தியம்பெருமானுடைய சாபத்தின் காரணமாக இந்திரன் இங்கே வந்து சிவ வழிபாடு செய்து சாபத்திலிருந்து விடுதலை பெறுகிறான் என்று அங்கே ஒரு தல வரலாறு சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு பல காலம் கழித்து ராஜமார்த்தாண்டன் என்கிற ஒரு மன்னன் அவன் இங்கே வேட்டையாடுவதற்காக வருகிறான். வருகிற இடத்தில் ஒரு மானை துரத்தி கொண்டு வருகின்ற அந்த மன்னன், மான் தப்பி விடுகிறது, ஆனால் மன்னன் விட்ட அம்பு இருக்கிறதே அது மருத மரத்தின் பேரில் பாய்கிறது. அது இயல்பான விஷயம்தான், மன்னர்கள் குறி தவறுவது, அந்த அம்பு பாய்வது என்று. ஆனால் மருத மரத்தில் இருந்து ரத்தம் வடிகிறது. மன்னன் சித்தம் கலங்கி போய்விட்டான். மரத்தில் இருந்து என்ன ரத்தம் வடிகிறதே என்று அருகிலே போய் பார்க்கிற பொழுது அங்கே லிங்க பெருமானுடைய திருமேனி காட்சியளிக்கிறது. அதற்கு பிறகு அங்கே மன்னன் கோவில் கட்டியிருக்கிறான். அதற்கு சந்தனாதி தைலத்தால் அபிஷேகம்தான் நடக்கிறது. அந்த மன்னன் கோவில் கட்டியிருக்கிறான். ராஜமார்த்தாண்டனுடைய அந்த சிலையும் இருக்கிறது. அவன்தான் அம்பு விடுகின்றான் அல்லவா. வில் வைத்திருக்கிற மன்னன் அம்பு விட்ட காரணத்தினால் அந்த மன்னனுக்கு அங்கே ஒரு சிலை இருப்பது பொருத்தம்தான். அந்த ஊருக்கு கருவூர் சித்தர் வருகின்றார். கரூர் சித்தரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சித்தர் 12 சித்தர் பெருமக்களிலே அவரும் ஒருவர். அவர் வருவதற்கு பெருமானை பார்க்க வேண்டும் என்று வருகிறார். இரவு நேரம். வழியிலே 6 பேரு கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. உள்ளே எப்படி ஊருக்குள்ளே வருவது அப்படின்னு தெரியல. அங்கிருந்தே, பெருமானே நான் வந்து உங்களை பார்க்க வேண்டுமே, என்ன செய்வது என்று இவர் குரல் கொடுக்கிறார். கவலைப்படாதீர்கள், உங்களுடைய பக்தி வெள்ளம் இந்த தண்ணீர் வெள்ளத்தை தடுத்து விடும், கவலையே படாதீர்கள் என்று ஒரு பதில் வருகிறது. ஆ, இறைவனா நமக்காக பதில் கொடுக்கிறான் என்கிற பொழுது தண்ணீர் வெள்ளம் வடிகிறது. இவர் கரையேறி வந்து பெருமானை சந்திக்கிற பொழுது பெருமானுடைய அந்த மூர்த்தம் இருக்கிறதே கொஞ்சம் இடப்பக்கம் சாய்ந்திருக்கிறது. அது ஏன் இடப்பக்கம் சாய்ந்திருக்கிறது அப்படின்னா, யாராவது சொல்றது சரியா காதுல விழல அப்படின்னா என்ன சொல்றீங்க அப்படின்னு கொஞ்சம் காது சாட்சி கேட்போம் இல்லைங்களா. அது மாதிரி இரவு நேரம், மழை பொழிகிறது, காற்றடிக்கிறது. இதில் கருவூர் சித்தார் சொல்லுகிற அவருடைய அந்த குரல் கருவறையிலே இருக்கிற பெருமானுக்கு கேட்காத காரணத்தினால், அவனுக்கா கேட்காது, எனக்கு கேட்காத காரணத்தினால் நான் காது கொடுத்து உன்னை கேட்டேன் என்பதை காட்டுவதற்காகவே இடப்பக்கம் சாய்த்து பெருமான் கேட்டிருக்கிறான். இல்லையென்றால் வலப்பக்கமாக அப்படியே சரியாகத்தானே இருந்திருக்கும். இப்பொழுது மான் சாய செங்கை மழு வளம் சாய என்று ஒரு புலவன் எழுதுகிறார். இவர் இடப்பக்கம் சாய்ந்த பொழுது இவர் மட்டுமா சாய்கின்றார்? மான் சாய்ந்திருக்கும், மறிந்தாடும் கை சாய்ந்திருக்கும், தலையில் கொன்றை மலர் சூடியிருப்பானே எம்பெருமான், அந்த கொன்றை மலர் சாய்ந்திருக்கும், கங்கையும் சாய்ந்திருப்பாள், எல்லாம் இடப்பக்கம் சாய்கிற பொழுது மழு வளம் சாய்ந்ததா, கையிலே இருக்கிற அந்த மழு ஆயுதம் இருக்கிறதே அதை மட்டும் பெருமான் கொஞ்சம் வலப்பக்கமாக சாய்த்து கொண்டானாம். ஏன்னா இன்னைக்கு கூட ஒரு பக்கம் சாய்கிற பொழுது அதிலே ஒரு சமநிலையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே வலப்பக்கம் சாய்ந்தால் பிறகு இடப்பக்கம், இடப்பக்கம் சாய்ந்தால் வலப்பக்கம்னு இந்த வண்டி ஓட்டுறப்ப கூட அப்படித்தானே செஞ்சுக்கிட்டு போகிறோம் நம்ம. அதுதான் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலத்தான் இந்த பக்கம் பெருமான் சாய்கிற பொழுது இடப்பக்கமாக உலகமே சாய்ந்து விடக்கூடாது என்று காரைக்கால் அம்மையார் சொல்லுவாரே, கரகம் மரித்தாடில் கைகள் முகடு பேயும் முகடு பேரும் என்று. நீ உலகம் முழுவதும் அண்ட சராச்சரம் முழுவதும் இருந்து ததும்பிக் கொண்டிருக்கிறாயப்பா, அப்படி நீ ததும்பி ஆடுகின்ற பொழுது பார்த்து ஆடு. காரணம், கைகளை சற்று ஒரேடியாக வீசிவிட்டாய் என்றால் திசைகள் எல்லாம் சிதறிப்போகும். நீ உயர்ந்து குதித்து ஆடுகின்ற பொழுது விண்ணிலே போய் உன்னுடைய சிரசு இடிக்கும். கொஞ்சம் பார்த்து ஆடு. அது மட்டுமல்ல, காரைக்கால் அம்மையார் சொல்கிறாங்க பாருங்க, நீ சுடுகாட்டிலே போய் ஆடுகிறவன் பராசக்தியை எங்கே வேணாலும் கூப்பிட்டு போப்பா, ஆனால் பாவம் அது சின்ன பொண்ணு, நீ சுடுகாட்டுக்கெல்லாம் போய் ஆடுறப்போ அங்கெல்லாம் அழிச்சிட்டு போகாத, பயந்து விட போகிறாள் என்று ஒரு தாய்மைக்கே உரிய பாசத்தோடு பேசுகின்றார் காரைக்கால் அம்மையார். வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான் என்று காரைக்கால் அம்மையாரை காட்டித்தானே சிவபெருமான் சொல்லுகிறார். என்னுடைய அம்மை என்று சொல்லாமல் நம்மை பேணும் அம்மை என்று சொன்ன காரணத்தால், பராசக்தியையும் சேர்த்து இவள் உனக்கும் தாய் என்ற காரணத்தினால், தன்னுடைய மகளை எல்லா இடத்திற்கும் இழுத்து கொண்டு போய் இவன் பாடாய் படுத்துகிறானே என்று
தாய்மையின் பரிதவிப்போடு அங்கே காரைக்கால் அம்மையார் பேசியது மாதிரி பெருமானே ஒரு உள்ள பரிதவித்தோடு இவன் இடப்பக்கம் சாகிற பொழுது சகலமும் இடமாக ஆகிவிடக்கூடாதே என்று இடம் மாறிவிடக்கூடாது என்று கருணையோடு வலப்பக்கமாக மழுவை சாய்த்து சமநிலையை மீட்டு கொண்டு வருகின்றான். ஒருவருக்கு நல்லது செய்ய போய் அது இன்னொருவருக்கு தீமையாகவும் முடிந்து விடாதபடி சமநிலையை பெருமான் வாழ்விலே பிரபஞ்சத்தில் கொண்டு வருகிறான் என்பதற்கான குறியீடாகவும் அது இருக்கிறது. இதை கருவூசித்தார் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். இன்னும் சந்திப்போம். வணக்கம்.